ಕಾಕ. ಓಂ ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಸಚ್ಚಿದಾನಂದರೂಪಾಯ ಕೃಷ್ಣಾಯ ಕ್ಲಿಷ್ಟಕಾರಿಣೇ ನಮೋ ವೇದಾಂತ ವೇದ್ಯಾಯ ಗುರವೇ ಬುದ್ಧಿಸಾಕ್ಷಿಣೇ ಕೃಷ್ಣದ್ವೈಪಾಯನಂ ವ್ಯಾಸಂ ಸರ್ವಲೋಕಹಿತೇ ರತಂ ವೇದಾಬ್ಜಭಾಸ್ಕರಂ ವಂದೇ ಶಮಾದಿನಿಲಯಂ ಮುನಿಂ. ಸಹಸ್ರಮೂರ್ತೇಃ ಪುರುಷೋತ್ತಮಸ್ಯ ಸಹಸ್ರನೇತ್ರಾನನ ಪಾದಬಾಹೋ ಸಹಸ್ರನಾಮ್ನಾಂ ಸ್ತವಂ ಚಶಸ್ತಂ ನಿರುಚ್ಯತೆ ಜನ್ಮ ಜರಾದಿ ಶಾಂತ್ಯೈ. 51st ವರ್ಸ್. ಧರ್ಮ ಗುಧರ್ಮ ಕೃದ್ಧರ್ಮಿ ಸದಸಕ್ಷರಮಕ್ಷರಂ ಅವಿಜ್ಞಾತ ಸಹಸ್ರಾಂಶುರ್ವಿಧಾತ ಕೃತಲಕ್ಷಣ ಗಭಸ್ತಿ ನೇಮಿ ಸತ್ವಸ್ಥ ಸಿಂಹೋ ಭೂತಮಹೇಶ್ವರ ಆದಿದೇವೋ ಮಹಾದೇವೋ ದೇವೇಶೋ ದೇವಭೃದ್ಗುರು ಉತ್ತರೋ ಗೋಪತಿರ್ಗೋಪ್ತಾ ಜ್ಞಾನಗಮ್ಯ ಪುರಾತನ ಶರೀರಭೂತಭೃದ್ಭೋಕ್ತಾ ಕಪೀಂದ್ರೋ ಭೂರಿ ದಕ್ಷಿಣ ಸೋಮಕೋಮೃತಪಸ್ತೋಮ ಪುರುಜಿತ್ಪುರುಸತ್ತಮ ವಿನಯೋಜಯ ಸತ್ಯಸಂಧೋ ದಾಶಾರ್ಹಸ್ತಾತ್ಪತಾಂಪತಿ ಜೀವೋ ವಿನಯಿತ ಸಾಕ್ಷಿ ಮುಕುಂದೋ ಮಿತ ವಿಕ್ರಮ ಅಂಭೋ ನಿಧಿರನಂತಾತ್ಮ ಮಹೋಧಧಿಶಯೋಂತಕ ಅಜೋ ಮಹಾರ್ಹ ಸ್ವಾಭಾವ್ಯೋ ಜಿತಾ ಮಿತ್ರ ಪ್ರಭೋ ಪ್ರಮೋದನ ಆನಂದೋ ನಂದನೋ ನಂದ ಸತ್ಯಧರ್ಮಾ ತ್ರಿವಿಕ್ರಮ ಮಹರ್ಷಿ ಕಪಿಲಾಚಾರ್ಯ ಕೃತಜ್ಞೋ ಮೇದಿನೀಪತಿ ತ್ರಿಪದಸ್ತ್ರಿದಶಾಧ್ಯಕ್ಷೋ ಮಹಾಶೃಂಗ ಕೃತಾಂತಕೃತ ಮಹಾವರಾಹೋ ಗೋವಿಂದ ಸುಷೇಣ ಕನಕಾಂಗದೀ ಗುಹ್ಯೋ ಗಭೀರೋ ಗಹನೋ ಗುಪ್ತಶ್ಚಕ್ರಗದಾಧರ ವೇದಾಸ್ವಾಂಗೋಜಿತ ಕೃಷ್ಣೋ ದೃಢ ಸಂಕರ್ಷಣೋಚ್ಯುತ ವರುಣೋ ವಾರುಣೋ ವೃಕ್ಷ ಪುಷ್ಕರಾಕ್ಷೋ ಮಹಾಮನಾಃ ಭಗವಾನ್ ಭಗಹಾನಂದೀ ವನಮಾಲೀ ಹಲಾಯುಧ ಆದಿತ್ಯೋ ಜ್ಯೋತಿರಾದಿತ್ಯ ಸಹಿಷ್ಣುರ್ಗತಿ ಸಕ್ತಮಃ. நம்ம 55th ஸ்லோகா பார்த்துருந்தோம். ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ மிதவிக்ரம அம்போ நிதிர் அனந்தாத்மா மகோததி சயோந்தக. போன வாரம் நம்ம ஜீவகா அந்த நாம பார்த்தோம். ஜீவாங்கிறது யாரு? யாருக்கு சரீரம் பிராணம் இருக்குதோ அது ஜீவன். அதனால எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் பிராணனோட இருக்கிறது, புழு பூச்சி செடி கொடி எல்லாமே ஜீவன்தான். ஜீவாங்கிறது யாரு? உடம்பு விட்டு வேற வேற உடம்பு எடுத்துட்டு போறது தான் ஜீவன். சூக்ஷ்ம சரீரம் அவன்தான் ஜீவன். ஸ்தூல சரீரம் மாறிண்டே இருக்கு. சூக்ஷ்மம் சூக்ஷ்மமும் பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது. ஆனா அதுதான் தேகம் விட்டு தேகம் போறது. அடுத்தது வினயிதா சாட்சி. ஸோ ஜீவரூபமாக இருக்கிறதும் பகவான் தான். அதனாலதான் ஜீவேஸ்வர ஐக்கியம் இஸ் பாசிபிள். வினயிதா சாட்சி வினய வினயம் வினயம்னா பணிவு.
ஹியூமிலிட்டி. சாட்சி அப்படிங்கிறது விட்னஸ் அப்படிங்கிறோம். இந்த மைண்ட் விச் ஹஸ் வினயா, எந்த மனசுல வினயம் இருக்கோ, அந்த வினயம்ங்கிறது இஸ் த டிஸ்போசிஷன் ஆஃப் த மைண்ட். ஸோ பகவான் இஸ் த ரிகக்னைசர் ஆஃப் த டிஸ்போசிஷன் ஆஃப் த மைண்ட். அந்த வினயத்தை ரிகக்னைஸ் பண்றவர் பகவான். யாருக்கிட்ட வினயம் இருக்கோ அந்த வினயத்தை அவர் நோட் பண்றார் அப்படின்னு அர்த்தம். அரகன்ஸ் இல்ல, கம்பித்துவம் இல்ல, மானித்துவம் இல்ல, தன்னை பத்தி ரொம்ப பீத்திக்கிறது, நான் தான் எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கலாம், பட் நான் தான் அதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு ரொம்ப பீத்திக்காம பணிவோட இருக்கிறது. ஷி டசன்ட் ஷோ ஆஃப், இஸ் நாட் டூ ப்ரவுட் அபவுட் இட். ஏன்னா ரொம்ப பெருமை இருக்கிற இடத்துல அரகன்ஸ் இருக்கும் டெஃபினட்டா. அங்க சாதாரண ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கலாம், நம்ம ஒரு காரியத்தை நல்லதா பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. பெருமைங்கிறது வேற, அகங்காரம்ங்கிறது வேற, அரகன்ஸ்ங்கிறது வேற. அரகன்ஸ் இருக்கிற இடத்துல ஈஸ்வரா இல்லை, ஏன்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவாலிட்டி அதிகமாக இருக்கு. இன் குட் சென்ஸ் இட் இஸ் ஓகே, நம்ம ஒரு காரியத்தை நல்லா பண்ணினா டெஃபினட்டா சந்தோஷமா தான் இருக்கும், பெருமையா தான் இருக்கு நம்ம இதை பண்ணினோம் அப்படின்னு. ஏன்னா இட் கிவ்ஸ் யூ அ குட் செல்ஃப் எஸ்டீம், ஒரு ஹெல்தி ஈகோவாக இருக்கும், நரிஷ்டி ஈகோ. ஃபார் அ நரிஷ்டி ஈகோ, நரிஷ்டி ஈகோ இஸ் அன் ஈகோ விச் ஹேஸ் சீன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். எப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் எதுலேயுமே ஒரு சாதிக்காமல் வேணு இருக்கிறவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்காது. தான் நம்ம இதெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை இருந்தால் தான் நம்மளை பற்றின செல்ஃப் ஒர்க் செல்ஃப் எஸ்டீம் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ நரிஷ்டி ஈகோ. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. ஸோ அரகன்ஸ் இருந்ததுன்னா யூ வோன்ட் ஈவன் ரெக்கக்னைஸ் அதர் பீப்புள்ஸ் சக்ஸஸ். அது இன்னொன்று, மொத்தம் வந்து நல்லபடியா சக்சஸ் ஆனா கூட அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை கூட ஏற்றுக்க முடியாது அரகன்ஸ் இருந்ததுன்னா. நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு பல பேருடைய உதவி நமக்கு தேவைப்படுது. என்னதான் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நானே தான் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னா கூட அந்த நானே பண்ணினேங்கிறது யோசிச்சு பார்த்தோம்னா சின்ன சின்னதா எத்தனையோ பேர் நமக்கு அனுகூலமா தான் இருந்திருப்பாங்க, சிச்சுவேஷன்ஸ் அனுகூலமாக இருந்திருக்கும். அதோட முக்கியமா பகவான் நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்க, அந்த தைரிய ரூபமாக பகவான் அங்கே இருந்திருக்கார். ஸோ ஒவ்வொரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டையும் ஈஸ்வரா ஈஸ்வரனாலதான் ஏற்பட்டது அப்படின்னு ஏத்துக்கிறது, அதுதான் பணிவுங்கிறது. சாதாரண சொல்லுவோம் இல்லையா, பகவானுடைய அனுகிரகத்தால இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். அந்த பகவான் பகவத் அனுகிரகத்தால என்னால இது முடிஞ்சதுன்னு சொல்லும் பொழுது அது வினயம் அப்படிங்கிறது. அதுக்கு சாட்சியாக இருக்காருன்னா என்ன, வினயம் இருக்கிற இடத்துல ஆத்ம ஜானமும் ஏற்படும். வினயம் ஏன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தி இருக்கு இல்லையா, பிக் குவாலிஃபிகேஷன். அப்போ அந்த இடத்துல அது பகவானை ரெக்கக்னைஸ் பண்றவனுக்கு தான் ஆத்ம ஜானத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. வினயிதா சாட்சி. முகுந்தகா, முகுந்தகான முக்தின் ததாதி இது முகுந்தகா, முக்தியே அடி மோட்சத்தை தருபவர், முக்தி அளிப்பவர். ஸோ இந்த போன நாமா இருக்கு இல்லையா வினயிதா சாட்சி, ஸோ அதோட சேர்ந்தது வினயம் இருக்கின்றதுனால் அப்படின்னா அவங்களுக்கு மோட்சமும் சித்தியாகிறது. வினயம் இல்லாமல் ஞானம் இல்லை. ஏன்னா வினயம் இருந்தால் தான் குருக்கிட்டேயே ஒரு மரியாதை இருக்கும். குரு சுஷ்ரிஷாலாம் எப்படி பண்ண முடியும், குருவுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கும்பொழுது குரு சேவையே வராது அந்த இடத்துல. எனக்கு வந்து குருவை விட பெட்டராக தெரியும், அவரை விட எனக்கு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் எல்லாம் அங்க வந்துடும், அரகன்ஸ் வந்துடும். குரு கிட்டயும் ஒரு மரியாதை இருக்காது. அதனால குருவை எதிர்த்துண்டு இருக்கிறவனுக்கு ஆத்ம ஜானம் இட்ஸ் நாட் பாசிபிள். முகுந்தகா இஸ் ஒன் ஹூ கிவ்ஸ் மோக்ஷா டு ஒன் ஹூ ஹேஸ் வினயா. அமித விக்ரமஹா, மிதம்னா லிமிட்டெட் மெஷர்ட் அளவோட, மிதம் மிதமான உணவு, மிதமான அளவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி லிமிட்டடாக மிதமான சூடு, தண்ணி மிதமான அளவு சூடு.
அளவுக்கு அளவோடு அப்படின்னு அர்த்தம். ஆமித்தகானா அளவில்லாத அப்படிங்கிற அர்த்தம். பகவான் அமித விக்ரமாக, விக்ரமா மீன்ஸ் விக்ரமணம்ங்கிறது அடி எடுத்து வைக்கிறது. சோ அவர் இந்த திரிவிக்ரமாக வரும்போது அடி எடுத்து வைக்கிறார்ல, அவரோட அடி வந்து அளக்க முடியாத அடி, அந்த மாதிரி பெரிய பெரிய அளவில்லாத அடி, லாங் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அளவில்லாத பலம், அளவில்லாத சக்தி, வல்லமையுடையவர். அம்போ நிதிகி, அம்பஸ் அப்படின்னா தண்ணி, வாட்டர். ஒன் ஹூ ஹஸ் வாட்டர் அஸ் இஸ் அபோர்டு. இது இது இன்னொரு நாமமும் இதே மீனிங்ல வரும். இங்க வந்து நிதிங்கிறது ட்ரெஷருங்கிற அர்த்தத்துல இல்ல, எங்க வசிக்கிறாரோ அந்த இடம். அதனால வாட்டரும் ஈஸ்வரா, ஜலத்துல பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது ஜலத்தையும் பகவத் ரூபமாக வர்ஷிப் பண்றோம். அதனால்தான் நம்ம வந்து சமுத்திர ஸ்நானம், ரிவர்ல ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப விசேஷமான தீர்த்த யாத்திரை அப்படின்னு வச்சுருந்துருக்கோம். தீர்த்த யாத்திரையும் ரிலீஜியஸா தான் இருக்கு. அந்த நதியில ஸ்நானம் பண்றது, இந்த கடல்ல ஸ்நானம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கு. இப்ப பகவான் வந்து ஜென்ரலா இங்க அம்போ நிதினு சொல்லியிருக்காரு, அது ரிவரா ஓஷனானா? ரெண்டும் தான், எல்லாமே ஜலம் தான். ஓஷன்ல இருந்து மேல போய் மழையா வந்து ரிவரா ஆகி மறுபடியும் ஓஷனுக்கு வருது. அதனால இட் இஸ் போத் ஜென்ரலா வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். பகவான் பார்க்கடல்ல தானே இருக்காருன்னு சொன்னாலும் இப்ப தண்ணி கடல்ல இருக்காருன்னு, எல்லா கடலும் பகவானுடையதுதான். சோ எந்த கடல், எந்த நதியா, எந்த கடலாக இருந்தாலும் இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஈஸ்வரா அலோன். அவரை விட்டு வேறாக வேற எதுவுமே இல்லைங்கும் போது டசன்ட் மேட்டர். ஆனால் தான் இந்த மழை வரும்பொழுது ஓடக்கூடாதுபா வீட்டுக்குள்ள, அப்பிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட மாட்டாங்க. மழை வந்தா ஒரு செகண்ட் அது நின்று, அது ஒரு பகவானுடைய ஆசீர்வாதமாக, பகவானுடைய அனுகிரகமாக எடுத்துட்டு, இல்ல பகவானே ரெயின் இட்செல்ஃப் இஸ் சீன் அஸ் பகவான். கொஞ்சம் நனைஞ்சுட்டு தான் உள்ள வருவா. ஒன் ஹேஸ் டு ஆல்வேஸ் வெல்கம் ரெயின். இந்த ரெயின் ரெயின் கோவே கம் அகெயின் அனதர் டே எல்லாம் வெள்ளக்காரனுக்காக சொன்னது. லிட்டில் டாமி வாண்ட்ஸ் டு பிளேனா, அவன் பிளே பண்றதுக்கு. ஆனா அது பல வருஷமா கோவே கோவேன்னு வேற பாடி இருக்காங்க ஸ்கூல்ல, நம்மளும் பாடி கலத்திருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அமங்கலகரமானது, மங்களகரமானது இல்லை. இன்னைக்குமே வி ஹாவ் டு வெல்கம் ரெயின். அனந்தாத்மா, அனந்தாத்மானா பரமா. ஹீஸ் ஆத்மா, அனந்தாங்கிறது லிமிட்லெஸ். காலத்தால் தேசத்தால் கட்டுப்படாத, ஒன் இஸ் நாட் பவுண்ட் பை டைம் ஸ்பேஸ் ஆர் ஆல். அபரிச்சின்னா அப்படின்னு அர்த்தம். மகோததிஷய, இது வந்து மகோததிங்கிறது ஹியூஜ் ஓஷன், அந்த கடல்ல படுத்துட்டு இருக்கிறவர். ஷயஹானா ஒன் ஹூ இஸ் ரிக்ளைனிங், படுத்துட்டு இருக்கார், தூங்கல, சாஞ்சுண்டு காலை நீட்டிண்டு விஷாந்தியா படுத்துட்டு இருக்கார். இங்க வந்து யூ கேன் டேக் இட் அஸ், அங்க வந்து வாட்டர்னு எடுத்திருந்ததுனால இங்க வந்து மில்க்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படி அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கார், சயனமா ரிலாக்ஸ்டா ஏன் இருக்காருன்னா, அவருக்கு யோக நித்ரான்னு சொல்லுவோம். He is not actually sleeping. Bhagavan is relaxed. Or if you are going to be what happened, what happened, what happened, we are going to create it, so we are going to be anxiety. He is relaxed. He is relaxed. He is relaxed. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பகவான் தான் அதிபதியாக இருக்கிறதுனால. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து இஸ் நாட் அட்டாச் டு வாட் ஹி ஹாஸ் கிரியேட்டட். அவருக்கு வந்து ராகத்வேஷம் இல்லை, அதனால ஹி இஸ் ரிலாக்ஸ்ட். இன்னொரு வந்து ஹி இஸ் ரிலாக்ஸ்ட் ரிக்ளைனிங் அட் டைம் ஆஃப் பிரளயா. பிரளய காலத்திலையும் பகவான் எல்லாத்தையும் தன் இடத்துல எடுத்துட்டு விஷாந்தியா
அடுத்த சிருஷ்டி வர்ற வரைக்கும் கண்ண முடின்னு இருக்க அப்படின்னும் எடுத்துக்கலாம். சுத்த சைத்தன்யமாக இருக்கிறார், நாம ரூப இல்லாத சுத்தமாக. அப்ப இது அசுத்தமானு எடுத்துக்க கூடாது. சுத்த சைத்தன்யம்ங்கிறது சிருஷ்டி இல்லாமல், எப்ப நம்ம கனவு இல்லாமல் நாம இருக்கோமே அது மாதிரி, லைக் அவர் டீப் ஸ்லீப்னு வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ மேனிஃபெஸ்டேஷன். அந்தகாங்கும் போது பிரளயம், எல்லாத்தையும் தன்னிடத்துல மறுபடியும் மேனிஃபெஸ்ட் ஆனதெல்லாம் தன்னிடத்துல மறுபடியும் எடுத்துக்கிறது, அன்மேனிஃபெஸ்ட் ஆக்கிக்கிறது. எவ்ரி திங் இஸ் ரிசால்வ் இன்டு பகவான். அந்தகா எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருபவர். ஸோ யமனும் அந்தகான் தான். அந்தகான்னா கால கால ரூபமாக நம்மளுடைய இந்த ஒரு ஜென்மாவை எண்ட் பண்றவர். அந்தகா யம தர்மராஜா. He also brings an end. ஒரு விதத்துல யமனும் வந்து நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஜென்மா எடுத்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குல்ல, அந்த கஷ்டங்கள் எப்படி முடியும்னா யம தர்மனாலதான். அதனாலதான் பீப்புள் வாண்ட் டு கமிட் சூசைட், கஷ்டத்துல இருந்து முடிவு எடுத்துக்கிறதுக்காக தான் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. So death is also seen as a blessing at times because it puts an end to certain misery. இது ரொம்ப வியாதியில இருக்கும்போது, டெத் பெயின்ல இருக்கும்போது death is always welcome அந்த நேரத்துல. அண்ட் death is also like sleep. தூங்கும் போது கூட நம்ம ஏன் எவ்ரிபடி லைக் ஸ்லீப்னா, தூக்கத்துல எதுவுமே இல்லை. நம்ம சுத்தி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அது தூங்கின அப்புறம் அது எதுவுமே தெரியறது இல்லை. So all miseries come to end when we sleep as though. ஏன்னா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும், கண்ணை திறந்தானே ஒட்டிக்கும். அது வரைக்கும் இட் இஸ் நாட் தேர். அதனால டெத்துங்கிறது கூட as though an end to the misery தான். ஏன்னா மறுபடியும் அடுத்த ஜென்மம் இருக்கே, மறுபடியும் கர்ப்பவாசம் இருக்கு, மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் ஜராமரணம் எல்லாமே இருக்கு. இன்னொரு ஜென்மம் வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி இன்னொரு நாள் நமக்கு வெயிட்டிங்ல இருக்கோ, அதனால்தான் எவ்ரி டே இஸ் அ நியூ பர்த் அப்படின்னு சொல்றது. அதனால்தான் தூக்கம்ங்கிறது அன்மேனிஃபெஸ்ட், அப்புறம் முழிச்சுக்கும் போது மேனிஃபெஸ்ட். அதனால்தான் இந்த மடி அப்படின்னு சொல்றச்ச, தூங்கின படிக்க நைட் எந்த படுக்கையில தூங்குறோமோ அதை படிக்க ஒரு தடவை சுருட்டி வச்சாச்சுன்னா மறுபடியும் அதை தொடமாட்டோம். அது சீட்டுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, த ஸ்லீப் இஸ் சீன் ஆஸ் த டெத், அனதர் டே இஸ் சீன் ஆஸ் அ நியூ பர்த். ஆனால்தான் காத்தால எழுந்து மறுபடியும் வீடெல்லாம் ஃபுல்லா மெழுகி எல்லாம் பண்ணுவா, சுத்தமாக எல்லாத்தையும் பண்றது. இப்படி ஒரு இறப்பு ஆன அப்புறம் மொத்தமா வீட்டை அலம்பி விடுறோம் இல்லையா, அது மாதிரியாக எவ்ரி டே இஸ் அ நியூ டே. ஆனா யமனுக்கே அந்தம் வரும் காலம் வந்து எப்போ, பிரளய காலம். யமனுக்கே ஒரு முடிவு கட்டுறவர் பகவான் தான், மிருத்யுஞ்சயா. இவன் யமா இஸ் ரிசால்வ் டியூரிங் பிரளயா. அப்புறம் ஒரு முமுக்ஷுவுக்கு அந்தகவா இருக்கிறார் பகவான். அந்தகா போற முமுக்ஷு ஏன்னா முடிஞ்சிடுறது, அவனுடைய கர்மா எல்லாம் முடிஞ்சு சம்சாரத்திலிருந்து இஸ் ஃப்ரீட். சம்சாரா கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ பகவான் புட்ஸ் அன் எண்ட் டு சம்சாரா ஃபார் முமுக்ஷு. கால சக்கரம் சம்சார சக்கரத்திலிருந்து அவன் விடுபடுகிறான். அந்த விதத்துல பகவான் இஸ் அந்தகா. ஸோ இன்னொரு மீனிங் என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றோம், நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, பகவான் கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா, எல்லாத்தையும் அவர் பொறுப்புல கொடுத்துட்டோம்னா, So you give the power of attorney to Bhagavan. You are responsible for this. நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போதே எவ்ரி திங் கம்ஸ் டு அன் எண்ட். எல்லா கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான். ஜீவோ வினைதா சாட்சி முகுந்தோ மித விக்ரம அம்போ நிதிர் அனந்தாத்மா மகோ ததிஷயோம் தகஹ அஜோ மகாஹஸ்வாபாவ்யோ ஜிதா மித்ர பிரமோதனஹ ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹ அஜஹ. இது ஏற்கனவே ஒரு தடவை இந்த நாம நம்ம பார்த்துருக்கோம். அஜஹான ஜா, ஜா மீன்ஸ் டு பி பார்ன், அஜஹா மீன்ஸ் நோ ஜென்மா. இன்னொரு மீனிங் என்னன்னா மன்மதன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஏன்னா அவர் மகாவிஷ்ணுவிடமிருந்து பிறந்தவர் மன்மதர். மன்மதன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமா, இஸ் கால் காமதேவா.
காமா ஸ்டாண்ட் ஃபார் டிசைர், இச்சா. இச்சாவும் ஒரு சக்தி தான். இச்சை என்பது ஒரு சக்தி. இந்த ஃபார்ம் ஆஃப் இச்சா, இந்த ஃபார்ம் ஆஃப் காமா, பகவான் அலோன் இஸ் தேர். ஸோ எவ்ரி டிசைர் இஸ் அ வேலிட் டிசையர் அஸ் லாங் இஸ் இட் இஸ் இன் கீப்பிங் வித் தர்மா. தர்ம அவிருத்த காமோஸ்மி, எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசைர் இஸ் நாட் அ ப்ராப்ளம். தர்ம அவிருத்த காமஹ அஸ்மி அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்கார். ஸோ ஐ ஆம் இன் த ஃபார்ம் ஆஃப் டிசையர். ஸோ ஆல் டிசைர் இஸ் வேலிட் டிசைர் அஸ் லாங் அஸ் இட் இஸ் இன் கீப்பிங் வித் தர்மா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். இச்சை இல்லாமல் வாழறதுங்கிறது ஒரு ஞானி, ஏன்னா ஞானிக்கும் இச்சை இருக்கும். என்ன மாதிரி இச்சைனா லோக சங்கிரகார்த்தம் இச்சை, அவ்வளவுதான். தனக்கு பர்சனலா இந்த இச்சை எனக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக இது பண்றதால நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஞானிக்கு இல்லை. பட் ஃபார் த சேக் ஆஃப் அதர்ஸ் ஹி ஹாஸ் சர்டன் இச்சா. ஸோ நம்ம ஒரு வெல்த்துக்காக ஆசைப்பட்டாலோ, இல்ல நல்ல ஹெல்த் வேணும்னு ஆசைப்படுறதோ, இதெல்லாமே வந்து வேலிட் டிசைர்ஸ் தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெல்த்தையே அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லிட்டோம். அந்த வெல்த்தில் ஹெல்த்தும் இன்க்ளூடட். எவ்ரி டிசைர் இஸ் அ வேலிட் டிசைர். சாதாரண எல்லாருக்கும் இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த காமா அப்படின்னாலே எல்லாரும் ஒரு செக்ஷுவல் டிசைர் அப்படிங்கிற ஒரு மனசில் எல்லாருக்கும் காமம் அப்படின்னாலே அதுதான் நிறைய பேருக்கு இறங்கியிருக்கு. ஏன்னா அந்த வேர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வி ஷுட் ஆல்சோ நோ ஈவன் தட் காமா, that is also a desire alone, the union of a man and woman in keeping with dharma, that is also ishvara. So there is a difference between kama and lust. Adhukku vena vyathyasam irukke thavara lust ingiradhu vera. Ipo greed and desire, oru vishayathukku aasa padradhu vera, peraasa padradhu vera nu solrom illaya, andha mari dhaan idhu. So it is mithamaga edhuva endha ichchayanalum everything, as long as even lust kuda vandu enna aarudhana mitham மிச்சமாக இருக்கிறத விட்டு தாண்டி போகும்போது அது பேரு லஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒன் ஷுட் நாட் கன்ஃபியூஸ் டிசையர் அண்ட் லஸ்ட். ஹேவிங் அ செக்ஷுவல் டிசையர் இஸ் நாட் லஸ்ட். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் நான் வந்து தெரப்பி பண்ணும் போதே பாக்குறேன், தெர் இஸ் கில்ட் வித் ரெஃபரன்ஸ் டு செக்ஷுவல் டிசையர். இதெல்லாம் வெஸ்ட்லேருந்து வந்தது. இட் இஸ் ஃப்ரம் த வெஸ்ட், இம்போர்டட் ஃப்ரம் த வெஸ்ட். ஃபார் அஸ் இட் இஸ் வேலிட். மகாபாரதம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவல் டிசைர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கணவனுடைய கடமை. ஷி ஷுட் நாட் லாங் ஃபார் செக்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம அதை வந்து செக்ஷுவல் டிசைர், மிதுனம்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு. இந்த செக்ஸ்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை வருது. மிதுனம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி, இட் ஹாஸ் அ வெரி ரிலிஜியஸ் மீனிங் பிஹைண்ட் இட். அது அதுல ஒரு தெய்வீகம் இருக்கு. திதி கூட பார்த்தோம்னா, அதிதி திதி, திதி வந்து கஷ்யபர் கிட்ட சந்தியா வேளையில மிதுனம் கேக்குறா. அப்போ கஷ்யபர் மறுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது சந்தியா காலம்னு வான் பண்றாரு. பட் ஸ்டில் ஷீ வாண்டட்ங்கிறதுனால ஹி அப்ளைஜஸ். ஸோ கஷ்யபா ஹேட் டு அப்ளைஜ். ஸோ ஒரு தன் மனைவி கேட்டாளானால் ஹி ஹேஸ் டு அப்ளைஜ். அதுக்கெல்லாம் ஒரு தேச காலம் இருக்கு. இந்த தேச காலத்தை பார்க்காம பண்ணதால திதிக்கு பிறந்தவர்கள்னா தைத்தியர்கள், அசுரர்களாக இருந்தார்கள். ஏன் இதெல்லாம் இவ்வளவு பேசுறேன்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. தி திங் இட் இஸ் ராங் டு சீக் தி ஃபுல்ஃபில்மெண்ட். விமன் தி திங்க் இட் இஸ் ராங். மகாபாரதா கிளியர்லி சேஸ் இட் இஸ் நாட் ராங், இட் இஸ் த ரைட். இன்ஃபேக்ட் நம்ம புராணங்கள், பாகவதம் கதைகள்லாம் படிச்சோமானால், the woman will inform when she is ready அப்படிங்கிறது. அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் தன்னுடைய உடலுடைய நிலைமை எப்படி இருக்கு. So the woman only, the wife has to say, yes I am ready அப்படின்னு. She decides. So it is not completely physical. இது இன்னொன்று வேற. How can I have mithunam even after having a child? குழந்தை பிறந்த பிறமும் எப்படி இந்த ஆசை இருக்கலாம்? ரெண்டு குழந்தை வந்தாச்சு, இந்த ஆசையே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் யூ டோன்ட் ஹாவ் டு ஹேவ், நோபடி நீட்ஸ் டு ஹேவ் இட் கிரீட் அபவுட் இட். ஒன் நீட் நாட் டினை தட் இஸ் ஆல்சோ ஈஸ்வரா அலோன். காமியா காமாக்கியா கோவில்னு இருக்கு குவஹாத்தியில், அசாம்ல. அங்க வந்து யோனி ரூபமாக தான் பார்வதி தேவி இருக்கா. இன்ஃபேக்ட் தே சே த யோனி கோஸ் டு மென்ஸ்ட்ரேஷன் ஒன்ஸ் எ இயர்.
ஆஷாட மாசம் ஜூன் மாசம் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த நேரத்துல பிரம்மபுத்திரா கூட ரெட்டா இருக்கும்பா. நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, இல்ல இல்ல இந்த பிரீஸ்ட் எல்லாம் குங்குமம் குட்டி குட்டி அது ரெட்டா இருக்குங்கிறா. பட் ஐ டோன்ட் நோ, அது ஒரு சக்தி பீட்டம். நம்ம அவளை ஓப்பமா ஓப்பனா வந்து ஒரு யோனியவே பூஜிக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ காமா அப்படின்னு சொல்லும் போது இட் ஆல்சோ ஈஸ்வரா. நத்திங் இஸ் அவே ஃப்ரம் ஈஸ்வரா. இவன் யுவர் ஆங்கர், நன் ஆஃப் தி எமோஷன்ஸ் கேன் பி அவே ஃப்ரம் ஈஸ்வரா. ஈஸ்வரன் விட்டு வேறாக வேற எதுவுமே இல்லை. நமக்கு வந்து காட் அண்ட் டெவில்னு எல்லாம் எதுவும் கிடையாது. எவ்ரி திங் ஈஸ்வரா. கோபம் வருதா ஆஃபர் இட் டு ஈஸ்வரா. அப்படியே ஆஃபர் பண்ணிடுங்க, பகவானுக்கே ஆஃபர் பண்ணிடுங்க. டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். நம்ம சில சமயம் அந்த அன்கான்சியஸ் எல்லாம் வெளியில வரும். இந்த அன்கான்சியஸ் மேனிஃபெஸ்ட் ஒவ்வொருத்தர் காளி மாதிரி ஆயிடுவோம், இல்லைன்னா ஜென்டலா ருத்ரன் மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க. இட் இஸ் ஓகே. யூ டோன்ட் ஹாவ் டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப் பேஸ்ட் ஆன் யுவர் அன்கான்சியஸ். அதையும் பகவான் கிட்டே அர்ப்பணம் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் அன்கான்சியஸ வந்து உபனிஷத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு கஷாயம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆல் யுவர் அன்கான்சியஸ் சப்கான்சியஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் கஷாயா. அதான் ஆனா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுதான் தட்சிணாமூர்த்தி கால் கீழே இருக்கிற அபஸ்மாரன். அது தலை தூக்க பார்க்கும், அப்பப்போ அந்த தலையை தூக்கும் போது காலால மிதிச்சு வச்சுக்கணும். கண்ட்ரோல்ல வச்சிருந்தா போதும். சம்டைம்ஸ் இட் மே நாட் கோ. ஏன்னா சப்கான்சியஸ்ல என்ன இருக்கு, எப்போ வரும், ஏது வரும்னா நமக்கு தெரியாது. உள்ள ஒரு பெரிய கடல் மாதிரி அது முழுகி கிடக்கு. ஸோ இட் இஸ் ஓகே. வென் இட் கம்ஸ் ஐ ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். அது மட்டும் இருந்தா போதும். யூ வோன்ட் மேக் எனி டேமேஜ். உங்களுக்கும் செல்ஃப் டேமேஜ் இருக்காது, மற்றவங்களுக்கும் டேமேஜ் இருக்காது. நின்றுட்டு விஷம் மாதிரி அது கப்பும், ஆலகால விஷம் மாதிரி. யூ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப் அனதர். மகார்ஹ அர்ஹ அப்படின்னா டிசர்விங். மகா அர்ஹனா என்ன, டிசர்விங் என்ன, டிசர்விங் பூஜா. பகவான் டிசர்வ்ஸ் டு பி வர்ஷிப்ட். சாதமா யாரையாவது நம்ம ரொம்ப வர்ஷிப் பண்ணோம், உங்களை மாதிரி உண்டா, ஆஹா ஆஹா ஓ போனா எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே புளோட் ஆகும் மண்டை. ஆனா பகவான் அந்த மாதிரி இல்லை. இந்த ஹீரோ வர்ஷிப் எல்லாம் பண்றாங்களே, ஹீரோ வர்ஷிப், பொலிட்டீஷியனை வர்ஷிப் பண்றது. இந்த குடும்பத்திலேயே ஒரு சிலரை வந்து ரொம்ப அப்படியே ஏத்தி 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 வச்சோம்னா அப்படியே மண்டகர்வம் ஜாஸ்தி ஆயிடுறது. ரொம்ப அஃப்கோர்ஸ் குவாலிபிகேஷன் இருந்தா கூட, இவன் தோ த பர்சன் இஸ் குவாலிஃபைட், கொஞ்சம் அப்படியே மண்டகர்வம் ஏறிடுது. பட் பகவான் அந்த மாதிரி இல்லை. அதனால்தான் பகவானுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணினாலும் பகவான் நெய்தர் கெட் ப்ளீஸ்டு டோட்டலி ஆர் இட்ஸ் ஆங்கிரி தட் யூ ஆர் நாட் டூயிங் எனி திங். பகவானுக்கு நம்மளோட பூஜை, பகவானுக்கு பிரீத்தி இல்லை. நான் ஐ ஆம் ஃபீலிங் ஹாப்பி வர்ஷிப்பிங் பகவான். ஐ ஆம் நாட் மேக்கிங் பகவான் ஹாப்பி. நான் பகவானுக்கு ஏதாவது பண்ணி தான் அவர் சந்தோஷம் ஆகணும்னு கிடையாது. நம்ம பூஜை பண்றதுனால பகவான் எதுவும் பெட்டர் ஆகவும் போறது இல்லை, அவருக்கு ஒன்றும் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸும் இல்லை. ஹியூமன் பீயிங்ஸையும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் நம்ம வர்ஷிப் பண்றோம். குருவை பண்றோம், அப்புறம் சுமங்கலி பூஜைன்னு சொல்றோம். ஈவன் தோ ஐ எம் நாட், எனக்கு அவ்வளவா அந்த பிடிக்கலன்னா கூட அந்த மாதிரி சொல்லி பண்றது இல்லைன்னு பிடிக்கலன்னா கூட எனிவே சுமங்கலி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க. குரு பூஜை, நவராத்திரி சமயத்துல கன்யா பூஜை. குழந்தைங்களை ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழந்தைய வச்சு அம்பாலா பார்த்து பூஜை பண்றது. ஸோ இது இருக்கு. தட் இஸ் ஆல்சோ தேர் இன் அவர் கல்ச்சர். பட் அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வி டோன்ட் டூ பூஜா டு த பர்சன். அதுதான் அந்த விசேஷம். அந்த குருவையே பகவானா பார்த்து பூஜை பண்றோம், அந்த கன்னியா குழந்தைய அம்பாலாக பார்த்து தான் பூஜை பண்றோம். அதுதான் இங்க விசேஷம். வி டோன்ட் டூ வர்ஷிப் டு தட் இண்டிவிஜுவல், இட் இஸ் பரமேஸ்வரம். ஸோ அவங்க வந்து ஒரு சேனலாக தான் நமக்கு இருக்காங்க. அவங்க மூலமாக நான் பகவானை வர்ஷிப் பண்றேன். ஸ்வபாவியா பை நேச்சர், ஸ்வாபாவியா ஓகே அப்படின்னா அவர் வந்து நாட் அவைலபிள் ஃபார் இந்திரியாஸ் அர்த்தம். ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது, நிர்குணமாக இருக்கின்றவர். அவரை என்னுடைய சொரூபமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர இன்னது இதம் அப்படின்னு அவரை
தெரிஞ்சுக்க முடியாது. ஜிதாமித்ரஹா, மித்ரன் அப்படின்னா ஃப்ரெண்ட், அமித்ரன் அப்படின்னா நாட் ஃப்ரெண்ட், ஆர் இன் அதர் வேர்ட் எதிரி, எனிமி அப்படின்னு சொல்லணும். ஜிதா அமித்ர அப்படின்னா அதுதான் வந்து ஜிதாமித்ர அப்படின்னா என்ன, எதிரிகளை வெல்பவர், த ஒன் ஹூ வின்ஸ் ஓவர் தி எனிமீஸ். இப்ப பகவானுக்கு எதிரிகள்லாம் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவருடைய எதிரி இல்ல, நம்மளுடைய எதிரிகளை வெல்பவர். நமக்கு யார் எதிரி பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு எதிரி, அசுரர்கள் ரூபமாக ராவண கும்பகர்ண. இப்ப இங்க மாடர்ன் டேஸ்ல இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேரை சொல்லலாம், அவங்க எல்லாம் எதிரிகளாக தான் இருக்காங்க, தர்மத்தை அழிக்கிறாங்க, தர்மத்தை ஃபாலோ பண்றவங்களையும் அழிக்கிறாங்க, அவங்க எல்லாம் எதிரிகள். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட என்ன எதிரியாக இருக்கோ, எனக்கு எது விக்னமாக இருக்கோ, எனக்கு விக்னமாக என்னுடைய சக்சஸ்க்கு எது விக்னமாக இருக்கோ அதுவும் எனக்கு எதிரிதான். சோ அதையெல்லாம் அவரே அதுங்களெல்லாம் பகவான் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவார். பிரமோதனஹ, பிரிய மோத பிரமோத அப்படின்னு மூணு டிகிரிஸ் ஆஃப் சந்தோஷம் இருக்கு. ஓகே, பிரிய அப்படின்னா நார்மலா சந்தோஷம், மோத அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி, பிரமோதனா டேங்கப்பா சந்தோஷம் எக்ஸ்டசி. சோ இந்த ஆனந்தத்துக்கு இந்த மாதிரியான டிகிரிஸ் இருக்கு. நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது இந்த மூணு விதமான டிகிரிஸ் ஆஃப் ஆனந்தா இருக்கு. பகவான் வந்து பிரமோதனா அப்படின்னா என்ன, அவரே வந்து ஆனந்த ரூபமாக இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு எதுவும் தேவையில்லை. அதுவும் இல்லாம அவருடைய ஆனந்தம் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஆனந்தம் கிடையாது, ஹி இஸ் ஆனந்த ஸ்வரூபம், டோட்டல் ஆனந்தமாவே இருக்க. அதனாலதான் இந்த ஆலிலை கிருஷ்ணன் இருக்கு இல்லையா, அந்த கேரளால ரொம்ப விசேஷமா மலையாளிஸ் போட்டுப்பான், ஆலிலை கிருஷ்ணன் டாலர், ஆலிலை கிருஷ்ணன் ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம்னு சின்னப்ப சொல்லுவான், அப்ப புரியாது, இப்பதான் புரியறது. என்ன விசேஷம்னா, கிருஷ்ணர் தன்னுடைய காலால கையால கால் கட்டவரில் எடுத்து தன் வாயில வச்சு சுத்தின்னு இருப்பார். கராற விந்தேன பதார விந்தம் புகார விந்தே இனிவேசிதவியம், கராற விந்தேன் கராற விந்தம் கை என்கின்ற தாமரையால், தாமரை மாண்டி தாமரை போன்ற கையால், தாமரையான காலை தாமரை போன்ற முகத்தில் அவர் முகம்னா இந்த இடத்துல வாய் அவர் போட்டு செப்பிந்திருக்க அப்படின்னா என்ன, வேதாந்தம் பட்சத்துல டெபினட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆத்மன்யேவ ஆத்மனா திருஷ்டனா, அவருக்கு வேற எதுவுமே ஆனந்தம் கிடையாது, அவரே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது, அது வேதாந்தத்தினுடைய விஷன். அது அப்படியே அதுல அந்த ஆலிலை கிருஷ்ணன், குழந்தைங்கள்லாம் கால எடுத்து வாயில வைக்கும் போது பிடிக்கு பிடிக்குன்னு இழுக்காதீங்க, அந்த வயசுலதான் அது கால எடுத்து வாயில போட முடியும், அது பாட்டு சப்பி ஆனந்தமா இருக்கட்டும். நானே எனக்கு ஆனந்தம், ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, தேர் இஸ் நத்திங் எல்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, ஆனந்தாமிருதம் அமிர்தமாக இருக்கிறார் பிரமோதனக. ஞானிக்கும் அப்படிதான், ஞானிக்கு தட் இஸ் நத்திங் எல்ஸ் அஸ் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமா. சக்கரைக்கு என்ன ஸ்வீட் ஆட் பண்ணும், சக்கரை தான் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஃபார் எவ்ரி திங் ஸ்வீட்னஸ், சக்கரைக்கு ஸ்வீட் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனந்தா, ஹூஸ் நேச்சர் இஸ் ஆனந்தா, ஜீவனுடைய நேச்சரும் ஆனந்தம் தான், ஞானியுடைய நேச்சரும் ஆனந்தம் தான், அஜ்ஞானியுடைய நேச்சரும் ஆனந்தம் தான். அது தெரியாத வரைக்கும் அவன் அஜ்ஞானியாக ஜீவனாக இருக்கிறான், ஜீவத்துவம் இருக்கு சம்சாரம் இருக்கு. அஜ்ஞானியாக இருக்கிறவன் ஆனந்த ஸ்வரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அஜ்ஞானியாக இருப்பவன் தான் ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறது தெரியாமல் இருக்கிறான்னு தான் சொல்லணும். எனி ஆனந்தம் ஆல்சோ ஈஸ்வர ஆனந்தம் தான், நம்ம எந்த ஆனந்தமாக எந்த ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டாலும் அந்த ஆனந்த ரூபமாக இருக்கிறது பகவான் ஆனந்தா. நந்தனகா, நந்தயதி இதி நந்தனா, த ஒன் ஹூ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா, சந்தோஷிப்பவர், சந்தோஷத்துக்கு காரணமாக இருப்பவர்.
நம்ம என்னதான் வந்து இதனால நான் சந்தோஷமா இருந்தேன், அதனால தான் சந்தோஷமா இருந்தேன்னு வேற வேற காரியம் வேற வேற விஷயங்களை என்னோட சந்தோஷத்துக்கு காரணமாக சொன்னாலும் கூட, அந்த விஷய ஆனந்தத்துக்கு விஷய ஆனந்தம்னு தானே சொல்றோம், அப்பவும் அந்த ஆனந்தத்துக்கு சோர்ஸாக இருப்பவர் பகவான் தான். பிரியம் அஸ்தி பாதி பிரியம் சச்சித் ஆனந்தா நந்தா நந்தகாங்கிறது அவ நந்தகோபா நந்தகோபகான்னு எடுத்துக்கலாம். நந்தகோபன் தான் கிருஷ்ணருடைய அப்பா. கிருஷ்ணருடைய அப்பா எப்படி பகவானாக இருக்க முடியும்னா, எல்லா ஜீவனும் பகவானுங்கும் போது அவதார ஃபாதர் இஸ் ஆல்சோ பகவான் உங்களி. நந்தகா சத்ய தர்மஹா அஹிம்சா பரமோ தர்மான்னு சொல்றோம். அஹிம்சாவோட சேர்த்து நம்ம அடுத்து சொல்றது சத்தியம், அதுவும் பரம தர்மம் தான். நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஆன்செஸ்டர்ஸ் சொல்றது நமக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள் பெரியவர்களே, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் எடுத்திருந்தாலும் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், நான் பண்றேன்னு சொல்லிட்டேனே, பண்ணாம இருக்க முடியாது, பண்ணேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கறத அப்படி சொல்லிட்டோமா, நான் முடியறதோ முடியலையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பண்ணிடுறாங்க. அந்த வார்த்தைக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு சத்தியம் ட்ரூத். ஸ்பீச்ல மட்டும் இல்லை, இந்த சத்திய தர்மாங்கிற போது பேச்சுல மட்டும் சத்தியம் இல்லை, நினைக்கிறது கூட சத்தியத்துக்கு புறம்பான எண்ணங்கள் கூட இல்லாமல் இருக்கு. காரியம் காரியத்திலையும் சத்தியம் இருக்கு, வேஷம் இல்லை, ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கிறது இல்லை, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அந்த மாதிரியாக இல்லாமல் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றோம், என்ன சொல்றோமோ அதை செய்யறோம். சத்தியம் இட்ஸெல்ஃப் இஸ் எ தர்ம, சத்திய தர்ம சத்திய ரூபமாக தர்ம ரூபமாக இருப்பவர். இல்லனா இந்த ஆறு விதமான தர்மங்கள் பகவான் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா, ஞான வைராகிய வீரிய இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இதெல்லாம் சத்தியா மீன்ஸ் கம்ப்ளீட் ஆக இருக்கு பகவான் கிட்ட, அது பரிபூர்ணமாக இருக்குங்கிறதுனால அந்த தர்மங்கள்லாம் பரிபூர்ணமாக பகவான் கிட்ட இருக்கிறதுனால அது சத்திய தர்மமா. நம்ம கிட்டயும் இருக்கு, நமக்கும் ஃபேம் இருக்கு, நமக்கும் வெல்த் இருக்கு, நமக்கும் வந்து ஒரு விஷயத்த சிருஷ்டி பண்றதுக்கும் மெயின்டைன் பண்றதுக்கும் ஸ்திதி பண்றதுக்கும் காப்பாத்துறதுக்கும் அழிப்பதற்கும் நமக்கு அந்த சக்தி இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப சத்தியமாக இல்லை, அப்சல்யூட்டாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கு. சத்திய தர்மஹாங்கிறது எல்லா தர்மமும் முழுமையாக அவரிடத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். திரிவிக்ரமஹா இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், வாமன அவதாரம். இங்க வந்து என்ன அர்த்தத்துல எடுத்துக்கலாம்னா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்ச த்ரீ த்ரீ விக்ரமஹ, மூன்று விதத்திலையும் அவரே தான் நிற்கிறார். அஜோ மகாஹ ஸ்வாபாவியோ ஜிதா மித்ர பிரமோதன ஆனந்தோ நந்தனோ நந்த சத்ய தர்மா த்ரிவிக்ரம. 57th ஸ்லோகா. மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மோதினி மேதினிபதிபதஸ்திதாத்தியோ மகாஷங்கிருத்த மகர்ஷி கபிலாச்சாரிய. நம்ம பார்த்தோம்ல இந்த சகர மகாராஜாவுடைய கதை பார்த்தோம் இல்லையா, பகீரதன் உடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் சாபம் வாங்கிக்கிறார்ல கபிலர் கிட்ட, அந்த கபில முனி தான். அந்த கபிலாச்சாரியரை பத்தி தான் இங்க பேசுறோம். அவர் வந்து கர்தமா அண்ட் தேவஹூதிக்கு பிறந்தவர். தேவஹூதி யாருன்னா மனு இருக்கார் இல்லையா, மனுவினுடைய மகள். மனுவுக்கும் சதரூபாவுக்கும் பிறந்தவள் தேவஹூதி. இந்த தேவஹூதிய கபில மகரிஷி கல்யாணம் பண்ணிக்கிறார். இவா கொண்டு இவா தான் போய் கல்யாணம் பண்ணி என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறா தேவமூர்த்திய. அவர் கபிலரும் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அந்த நேரத்துல அவர் எதுக்கு அங்க அவதாரம் பண்ணினார்னா, பக்தியை நிலைநாட்டுறதுக்காக அவதாரம் பண்ணினார்.
அதுவும் இல்லாம கங்கை ஆகாசத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரத்துக்கும் காரணமாக இருந்தவர் மகாவிஷ்ணு, மகர்ஷி கபிலாச்சாரியா. கிருதஜ்ஞா, கிருதா அப்படின்னா செய்யப்பட்ட, ஞஹா மீன்ஸ் ஞானம், ரிமெம்பரன்ஸ் எடுத்துக்கலாம் இங்க, இல்ல நோயிங் எடுத்துக்கலாம். கிருதஜ்ஞா மீன்ஸ் த ஒன் ஹூ நோஸ் வாட் ஹி ஹாஸ் டன். ஓகே, சோ ஹி இஸ் த நோவர் ஆஃப் த சிருஷ்டி. பகவான் என்ன பண்ணினார், வாட் வாஸ் கிருதம் பை பகவான், சிருஷ்டி. அவரால் செய்யப்பட்டது எதுனா சிருஷ்டி, அந்த சிருஷ்டியை அறிந்தவர். எப்படி அந்த மாதிரி சொல்றோம், சிருஷ்டியை அறிந்தவர்னு? சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்தை சிருஷ்டி பண்ணினோம் ஆனால் நான் வந்து பண்றேன் அப்படின்னா அந்த அதை பண்ணினவங்களுக்கு அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இஸ் ஓன் சிருஷ்டி. பகவானுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் சிருஷ்டி பகவானுக்கு தெரியும். ஒரு ஞானிக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் சிருஷ்டி தெரியாது, ஞானிக்கு தன் சொரூபம் தெரியும். ஆனா இட் டசன்ட் நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் சிருஷ்டி. பகவானுக்கு டீட்டெயில்ஸ் ஆஃப் சிருஷ்டி தெரியும். கிருதஜ்ஞாங்கிறதுக்கு கிராட்டிடியூட்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. ஏன் அந்த மீனிங் வந்ததுன்னா, கிருதம் நமக்கா, நமக்கு யாராவது ஒருத்தர் செய்த நல்லது இருக்கு இல்லையா, கிருதம், இட் வாஸ் டன் பை அதர்ஸ் டு மீ. ஸோ நமக்கு மற்றவங்க என்ன பண்ணினாங்களோ அதை ஞகா மனசுல வச்சுக்கிறது, யூ ஹாவ் டு ரிமெம்பர். நமக்கு ஒரு நல்லது பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு நன்றியோடு எடுக்கிறது. அதனாலதான் கிருதஜ்ஞாங்கிறதுக்கே கிராட்டிடியூடுங்கிற மீனிங்கே வந்து, தட் இட் செல்ஃப் இஸ் கிராட்டிடியூட், ரிமெம்பரிங் வாட் எனி ஹெல்ப் டன் டு அஸ் பை அதர்ஸ். சாதாரணமா அதுல ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, நமக்கு கடன்படாதவங்க, கடமை இல்லாதவங்க கூட நமக்கு ஏதாவது செய்யும் பொழுது இந்த நன்றியை என்னைக்குமே மறக்க கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆனா அது உள்ட ஆயிடுறது சமயத்துல. மேதினி பதிகி, மேதினி அப்படின்னா பூமி, பதிகினா பூபதி, லார்ட். மேதினி பத்தினா இஸ் த பூபதி, ஒன்லி பகவான் இஸ் த லார்ட் ஆஃப் அர்த். இப்ப நம்ம ஒரு லேண்ட் வாங்கினோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா நம்ம பேருக்கு மாத்திக்கிறோம். இந்த பட்டாவை நம்ம பேருக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு யாரு பட்டா, ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட் யாருக்கிட்ட இருந்தது, எங்கேருந்து வந்ததுன்னா அது பகவானோடது தான். அந்த பகவானுடைய லேண்டு தான் அது. அதனாலதான் ஸ்ரீதேவி பூதேவி சகித் பூதேவி சகித மகாவிஷ்ணு, அது ரொம்ப விசேஷம். பூமி பூஜை கூட பண்றோம் இல்லையா, பூமி பூஜை, அது கூட பூமாதேவிக்கு தான் அந்த பூஜையை பண்றோம். அப்புறம் கிரகப்பிரவேசம் பண்றோம், பூமி பண்ணிட்டு பூமியில வீடு கட்டுறோம். அந்த வீடும் கிரகப்பிரவேசம்ங்கிறது என்ன, அந்த கிரகத்துல நம்ம பிரவேசிக்கிறோம். அது வரைக்கும் அது வெறும் சிமெண்ட், கல், மொசைக்கு, இரும்பு, ஸ்டீலு அப்படிதான் இருக்கு. அதுக்கு உயிர் கொடுக்கறது எப்போ, அந்த வீட்டுக்கு எப்போ உயிர் வருதுன்னா, உயிர் உள்ளவர்கள் அந்த வீட்டுல போய் வாழும்போதுதான் அதுக்கு உயிர் வருது. கிரகப்பிரவேசம் அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கறது யாருன்னா பகவான் தான். அதனாலதான் கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது விளக்கு வாங்க, சுவாமி படம் வாங்குன்னு சொல்றது. சுவாமி படம் பூஜையில வைக்கிறதுக்காக இல்ல, நான் பூஜை பண்ணும் அதனால பூஜை ரூம்ல சுவாமி வைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. அந்த சுவாமி படத்தை எடுத்துட்டு தான் உள்ள வரோம். அப்பன்னா என்ன, நான் வரத்துக்கு முன்னாடி பகவான் உள்ள வர்றார். இந்த வீடும் யாருக்கு சொந்தம், பகவானுக்கு தான் சொந்தம், சொந்தம். அதுதான் கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசம் ஆக்சுவலி நம்ம பண்ணல, பகவான நம்ம பிரவேசிக்க வைக்கிறோம் அந்த வீட்டுல. சோ அதனாலதான் டெய்லி பகவானுக்கு நித்தியம் அன்னம் வைக்கணும், நைவேத்தியம் பண்ணணும். மாஸ்க் வாங்குவோம்னு சொன்னவருக்கு பட்னி போடக்கூடாது, அவரை இக்னோர் பண்ணக்கூடாது. திரிபதாகா மறுபடியும் இட்ஸ் த சேம் மீனிங், திரிவிக்ரமஹா மாதிரி அதே மீனிங் தான். திரிதசாத்யக்ஷா, அத்யக்ஷானா சாட்சி அப்படிங்கிற மீனிங். அவஸ்தாத்ரய சாட்சி, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி அப்படிங்கறது மூன்று அவஸ்தா.
இல்லையே ஜாகிரத் தான் பெரிய அவஸ்தான, தூங்க முடியலங்கிறதே பெரிய அவஸ்தான. அந்த அவஸ்தையை பத்தி சொல்ல டாக்கிங் அபவுட் த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தா சாட்சி, அவஸ்தாத்ரய சாட்சியாக இருப்பவர். த ஒன் ஹூ இஸ் இன் அண்ட் த்ரூ ஆல் த சேஞ்சஸ். இப்போ ஜாகிரத்ல ஜாகிரத் வேக்கர் இஸ் டிஃபரெண்ட், ட்ரீமர் இஸ் டிஃபரெண்ட், த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டீப் ஸ்லீப். இது மூணுமே வேற வேற அனுபவங்கள், வேற வேறையாக நான் நினைக்கிறேன். இங்க வேற வேறமான அனுபவங்கள் ஏற்படுது. அந்த மூணுலயும் வேற வேறையாக நான் மாறினாலும், என்னுடைய அனுபவங்கள் மாறினாலும், மாறாமல் இருப்பது அந்த சாட்சி சைத்தன்யம், அன்சேஞ்சிங். மகாஷ்ருங்கா, ஸ்ருங்கானா கொம்பு, மகாஷ்ருங்கானா கொம்புங்கிற மீனிங்கும் இருக்கு. பீக், ஒரு மவுண்டனுடைய டாப் பீக் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஸ்ருங்கான்னு பேரு. அதனாலதான் இந்த ரிஷ்யஸ்ருங்கிறோம். ரிஷ்யஸ்ருங்கிறது அந்த ரிஷி இருந்த இடம். ரிஷ்யஸ்ருங்கர் வந்து அந்த மழைக்காக வந்தவர் இல்லையா, பெண்களை பார்க்காதவர் அப்படின்னு. இன்னொன்னு வந்து இந்த வராக அவதாரத்துல பகவான் வந்து அந்த பூமிய தேவிய தூக்கின்னு வர்றாரு இல்லையா, அதுவும் ஒரு ஸ்ருங்கம் மாதிரி தானே இருக்கு, கொம்பு மாதிரி தானே இருக்கு. அதுல பேலன்ஸ் பண்ணிட்டு பகவான் பூமாதேவிய பிரளய காலத்துல மூழ்கி போன அம்பால மேல தூக்கிட்டு வர்றாரு. அப்பதான் பிரம்மனால சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. ஒரு வராக அவதாரத்துல அப்படி இருந்துட்டு, மத்ஸ்யாவதாரத்துல அந்த மீனாக வந்து, பெரிய மீனாக வந்து அந்த மீனுக்கு ஒரு கொம்பு இருக்கும் மூக்குல, எங்க மூக்கு மேல, அந்த கொம்புலதான் அந்த போட்டை கட்டி எல்லாம் இழுத்துன்னு போனார் அந்த ரிஷி, அந்த ராஜரிஷி. மகாஷ்ருங்கா இது அவதார நாமம். கிருதாந்த கிருத்து, கிருதஜ்ஞா இஸ் ஒன் ஹூ கிரியேட்டட், ஓகே, சிருஷ்டிகர்த்தாவாக கிருதஜ்ஞா. கிருதாந்த கிருத்துனா என்ன, தன்னால் எது செய்யப்பட்டதோ அதை அழிப்பவர். யத் கிருதம் தஸ்ய அந்தம் கரோதி, ஜகத் இஸ் கிருதம் பை ஈஸ்வரா, வாட் எவர் இஸ் கிருதம் ஹி பிரிங்ஸ் இட் டு அன் எண்ட். அந்த கிருத், த ஒன் ஹூ வித்ட்ராஸ் எவ்ரி திங், கிருதஸ்ய அந்த கிருத். ஸோ அவருக்கு சிருஷ்டி பண்றதுக்கும் ஹெல்ப் தேவையில்லை, வித்ரா பண்றதுக்கும் ஹெல்ப் தேவையில்லை. ஸோ யம தர்மராஜோ இஸ் கிருதாந்த கிருத்து, அவரால் சிருஷ்டி, அவர் தானே வந்து எல்லாருக்கும் அந்த பகவானால் செய்யப்பட்டதை அவர் வந்து ஹி பிரிங்ஸ் அன் எண்ட் ஜீவனுக்கு. யம தர்மராஜா ஹூ கட்ஸ் ஆர் பிரிங்ஸ் அன் எண்ட் டு லைஃப், கிருதாந்த கிருத்து. மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினி பதி த்ரிபத ஸ்ரீதத த்ரிபதஸ்த்ரிதசாத்யக்ஷோ மகாஷ்ருங்கஹ கிருதாந்தகிருத் மஹாவராஹோ கோவிந்தஸ்துஷேணஹ கனகாங்கதி குஹ்யோ கபீரோ கஹனோ குப்தஶ்சக்ரகதாதரஹ. மஹாவராஹ, இது வந்து அவதார நாமம், வராகமூர்த்தியாக வந்தது முதலே இது பார்த்தோம். மகாஷ்ருங்கஹ கோவிந்தஹ, இந்த நாமம் அதில் பார்த்தது. அந்த ஒன் ஹூ இஸ் நோன் த்ரூ த வேதா, பஜகோவிந்தம் பண்ணும்போது இந்த மீனிங் பார்த்துருக்கோம். வேத, கோ என்றால் வேதம், கோபிஹி வாணிபிஹி, வாணினா வாக், கோபிஹி அப்படின்னா வாணிபிஹி, கோபி இல்லை, கோபி மஞ்சூரியன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கோபிஹி வாணிபிஹி வித்யதே இது கோவிந்தா, வேதத்தின் மூலமாக சப்த பிரமாணத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுபவர் கோவிந்தஹ. வேதாந்த வாக்கியை வித்யதே, சோ பகவான் ரிவீல் ஹிம்செல்ஃப் த்ரூ த வேதா. சோ பகவத்கீதையில இஸ் கன்சர்ட், பகவத்கீதையை கூட நம்ம உபநிஷத்துக்கு சமமான ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கோம். அண்ட் பகவத்கீதையும் பகவத் வச்சனம் தான். அந்த கீதா வாக்கியத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் கிட்ட இது ஏற்கனவே, இப்ப நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறேனோ அர்ஜுனா, இதெல்லாம் ஏற்கனவே நான் விவஸ்வான், அதாவது சூரிய பகவானுக்கும் மனுவுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். சூரிய பகவான் அது மனுவுக்கு சொல்லி கொடுத்து, மனு அதை இக்ஷவாக்குல அந்த வம்சத்துல இருக்கிற அந்த ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துட்டார்.
அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுப்பா அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கார், இதுதான் இந்த உபநிஷத் வசனங்கள்னா ஏற்கனவே சொல்லிப்பட்டது. He is known through Upanishad, through the Vedas. And அது it is handed over from generation to generation to the next generation. சப்த ரூபமாக சொல்லி கொடுத்தது. இப்ப பிரிண்ட் வந்திருக்கு. பட் எனிவே அத்தியனம் தான் சரியான முறையில ஞாபகம் வச்சுக்கணும். பிரிண்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். உதாத்தா அனுதாத்தா ஸ்வரிதா எல்லாம் தப்பு தப்பா போட்டிருப்பா. ஏன்னா அதுல மூணு ஸ்வரம் இருக்கு வேதத்துல. இந்த வேத மந்திரங்களுக்கு ஸ்வரத்தோட சொல்லணும். அந்த ஸ்வரம் எல்லாம் நீங்க பிரிண்டிங் புக்ல பாத்தீங்கன்னா தப்பு தப்பா இருக்கும். அக்ஷரங்கள்லாம் தப்பு தப்பா பிரிண்ட் ஆயிருக்கும். அதனால என்னதான் இன்னைக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் டெவலப் ஆகி வந்தாலும் கூட டெக்னாலஜி எல்லாம், ஸ்டில் இந்த வேதம் வந்து அத்தியனம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வரும்பொழுதுதான் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியும். அதுலயே கணப்பாட்டங்கள்லாம் வேற இருக்கு. கணம் பாட்டம்ங்கிறது திருப்பி போட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு எந்த விதத்திலையும் தவறு இருக்கக்கூடாது. எங்கேயாவது சந்தேகம் வந்தா கணப்பாட்டத்தை ரெஃபர் பண்ணினா ஓகே இந்த வேர்டு இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல தான் வந்திருக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு கணப்பாட்டங்கள்லாம் இருக்கு. தே ஹாவ் கவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் அதில் தெரியல. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கேன் எக்ஸ்பிளைன் இட், அவளுக்கே தெரிஞ்சுக்கலாம். சுஷேனகா சேனை, நல்ல சேனை, சேனை கிழங்கு இல்ல, ஆர்மி. ஒன் ஹூ ஹேஸ் அ பிக் ஆர்மி, குட் ஆர்மி. சுஷ்டு சேனகா, நல்ல ஆர்மி. யார் அந்த நல்ல ஆர்மி? தேவதாஸ், ஆர்மி ஆஃப் தேவதாஸ். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இவங்கெல்லாம் they are in the form of different laws, gravitation, physical law, biological law, ecological law, karma law, illa laws irukilla, because of these laws everything is in order. Srishti la illa order la irukena, yena inda army la alerta tham panna vendiya veli illa pannirukku. Disorder yen varudhu? Human interference irundha disorder. Human interference illena there is no disorder. கனகாங்கதி, அங்க கணக்க, அங்க அங்கங்கள்ல நிறைய கணக்கம், கோல்டு நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டு இருக்கார். அதெல்லாம் எதனால ஆனது? கோல்டானது. டெஃபினட்டா கோல்ட்ல தான் இருக்கும். லக்ஷ்மியே கூட இருக்கும்போது அது கோல்டுல தான் இருக்கும். ஸோ கணக்க அங்க அங்கங்கள் கணக்கத்தால் ஆன ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கவர். அதனால தான் விஷ்ணு கோவிலுக்கு போனா எல்லாம் ஜோதியா இருக்கும். சிவன் கோயில்ல பரிதாபமா இருக்கும். அவர் சிவனேன்னு இருப்பார். அவருக்கு தலையில ஜலம் விட்டுட்டே இருந்தா போதும். அபிஷேக பிரியா, இவர் அலங்கார பிரியா மகாவிஷ்ணு. அதனாலதான் விஷ்ணு பெருமாள் கோயில் எப்பவுமே ஜெகஜோதியா இருக்கும். சிவன் கோயில் சப்தமா இருக்கும், அழிக்கொழிஞ்சிட்டு இருக்கும். குஹ்யா, குஹ்யம்னா சீக்ரெட், the one who is a secret. பகவான் himself is a secret. He doesn't have any secret. பகவானே சீக்ரெட் தான். வேதமும் உபநிஷதமும் அவர் எப்படி சொல்றது? ரகசியம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு பகவத்கீதையில. நாட் பிகாஸ் இட் ஷுட் நாட் பி தாட், ரகசியம்ங்கிறது வந்து இவன் வென் இட் இஸ் தாட் இட் இஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் அ சீக்ரெட். எப்படி இந்த சிதம்பர ரகசியம் வந்து பர்மனன்ட் ரகசியமா இருக்கோ அது மாதிரி சிதம்பரத்துல ஆகாசம்தான் பகவான். ஆனா அதை பார்த்துட்டு என்னது ஒண்ணுமே இல்லையே, பார்த்தும் பார்க்காமல் வரும்போது இட் கண்டினியூஸ் டு பி அ ரகசிய. அதே மாதிரி இந்த வேதாந்த உபநிஷத் வாக்கியங்கள்லாம் எடுத்து சொன்ன பிறகும் புரியாமல் இருக்கும் போது இட் கண்டினியூ, எது நமக்கு புரியாமல் இருக்கிறதோ இட் கண்டினியூஸ் டு பி அ சீக்ரெட். It always remains a secret, even if it is taught. அப்படி இன்னொரு பக்திபூர்வமாக பார்க்கணும்னா ஹிருதயத்துல ஹிருப்புண்டரீகத்துல இருப்பவர் பகவான். நமக்கிட்டே இருந்தாலும் கூட என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, எங்கேயோ இருக்காருல. திரௌபதிக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இத மை பாட்டி யூஸ் டு சே, திரௌபதி வந்து வஸ்திரஹரணம் பண்ணும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா துவாரகா புரிவாசா அப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் வரவே இல்லை. அவ டெஸ்பரேட்டா கத்துறா, அப்புறம் ஏ ஹிருதய கமல வாசா அப்படின்னு ஒன்னு டக்குன்னு வந்துட்டாராம். ஏன்னா
அப்புறம் வந்து திரௌபதி கேட்டாலாம், ஏன்பா நான் அவ்வளோ கதர்னேனே வரத்துக்கேன், அத்தனை நாழி ஆச்சுன்னா நீ துவாரகா புரி வாசான்னு சொல்லும்போது நான் துவாரகையிலேருந்து வரேன்டாமா, எனக்கு நாழி ஆகாதா, நீ ஹிருத்குண்டரீகத்துல இருக்கிறவனே ஹிருதய கமல வாசான்னு சொன்னா டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னாராம் பகவான். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கதை, இதெல்லாம் நிஜமாவே மகாபாரதத்துல இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் அது இவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு வந்து புரிய வைக்கிறது. பகவானை வர்ஷிப் பண்ணும் போதே எங்கேயோ இருக்கிறவரை வர்ஷிப் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் இது பூஜை பண்ணும்போது பார்த்தோம்னா புஷ்பத்தை கையில எடுத்துட்டு ஹிருதயத்துல கை அந்த புஷ்பத்தை காமிச்சு காமிச்சு புஷ்பத்தை அர்ச்சனைக்கு போடுவான். காரணம் என்னன்னா இங்க இருக்கிற பகவானுக்கு தான் நான் அந்த பூஜையை பண்றேன், என் ஹிருதயத்துல இருக்கிற பகவானை நான் பாக்கியமாக பார்த்து அங்க போடுறேன். இல்ல பாக்கியத்துல இருக்கிற பகவான் தான் ஹிருதயத்திலயும் இருக்கார் அப்படிங்கிற பாவனை இல்ல. தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஆஃபர்ட். என்னதான் சுவாமிக்கு தனியா அங்க நைவேத்தியம் பண்ணினாலும் கூட நம்ம தட்டுக்கு சாப்பாடு வந்தோம்னா தனியா ஒரு நைவேத்தியம் பண்றோம். இது ஆத்தியாத்மிகம், அது ஆதிபூத்திகம். அந்த மாதிரியாக இது ஆஃபர் டு பகவான். கபீரா ப்ரொஃபவுண்ட், ரொம்ப ஈஸி பகவானை பாக்குறது. அப்படியே அந்த கட்டணை திறந்தா ஆகாசம் இருந்தது பாத்துட்டு இருந்தா ஓ ஆகாசம் அப்படின்ட்டு போயிருக்கலாம். கண்ணுக்கு எதிர்க்க இருந்தாலும் கூட அவ்வளோ ஈஸி, பட் ஸ்டில் தோ இட் இஸ் சிம்பிள் இட் இஸ் வெரி ப்ரொஃபவுண்ட். இட் இஸ் ஈஸிலி மிஸ்ட் வென் ரிவீல்ட், ஈஸியா மிஸ் பண்ணிடலாம். கஹனஹா பெனட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப கனமானவர். அன்லஸ் ஒன் ஹாஸ் அ திருட விவேகா அண்ட் வைராக்கியா, அதிகாரம் இருக்கணும், அதிகாரித்துவம் இருக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் போனால் அவரை பார்க்க முடியாது. ஹிருதயத்தை ஒரு குகைன்னு எடுத்துட்டு குகையில இருக்கிற அஜ்ஞானம் தான் இருட்டுன்னு எடுத்துட்டோம்னா அந்த இருட்டை கலந்துட்டு பகவான் அங்க பார்க்கணும் அந்த குகைக்குள்ளேன்னா தென் யூ நீட் குவாலிஃபிகேஷன் ஃபார் தட். அது ஞானத்தால மட்டுமே, ஞான தீபத்தால மட்டுமே அது முடியும். இவன் தோ இஸ் வெரி க்ளோஸ் ஃபார் யூ டு சீ ஹிம், எதர் பக்தி ஞானம் இது ரெண்டும் இருக்கணும். குப்தா ஹிடன், ஒளிஞ்சின்றிருக்கார், நாட் பர்பஸ்லி. பர்பஸ்லி அவர் ஒளிஞ்சின்றிருக்கல, அவர் அங்கதான் இருக்க, சிவனேன்னு இருக்க, நம்ம பார்க்கல, நம் கண்ணுக்கு படாதனால பகவான் எங்கேயோ இருக்கிறார் மாதிரி ஒரு மனசுல ஒரு எண்ணம். குறையொன்றும் இல்லையில வரும் இல்ல, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. திரையின் பின் நிற்கின்றாய்னா எது திரை? அஞ்ஞானம் தான் திரை. எனக்கு தெரியல, என் கண் என்னுடைய புத்திக்கு ஸ்பஷ்டமா தெரியல, பட் ஸ்டில் ஐ நோ யுவர் தேர் அப்படிங்கிறது தான் இந்த பக்தி. இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆப்ஜெக்டிஃபை பண்ண பார்த்தோம்னா அவர் கிடைக்க மாட்டார், அப்பவும் அவர் ஹிடனாக தான் இருப்பார், சொரூபமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். சக்கரகதாதரஹ, சக்கர கதா ரெண்டையும் கையில் வைத்துக் கொண்டிருப்பவர், தரித்தவர். சக்கரம் வந்து கால சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜென்மா கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, மனுஷ ஜென்மா, மனுஷ ஜென்மா இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் அந்த சக்கரமும் வேகமா சுழண்டு முடிஞ்சிடுறது, காலச்சக்கரம். இல்லைன்னா சக்கரத்தாழ்வார், அவர் எதுக்காக இருக்கார்? நம்மளுடைய நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க, எதிரிகள்லாம் நிறைய இருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கஷ்டங்கள்லாம் வரும்போது சுதர்சன ஹோமம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. கதை எதுக்கு இருக்கு? டிசிப்ளின் பண்றதுக்கு, ஒரு அடி எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு ஒரு அடி. தாட்ஸ் டிசிப்ளினிங் கதா. அப்புறம் அபய வரத ஹஸ்தம் இருக்கு, சக்கர சங்க சக்கர கதா. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சங்குங்கிறது அப்பப்ப காதல போடுவார், சங்கு உதிந்தே இருப்பார், கவனிக்கலன்னா கதையால ஒரு அடி அடிப்பார், அதுவும் கேட்கலன்னா காலச்சக்கரம் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு போ, அடுத்தது கற்பாம் பிச்சியோ மஸ்கிட்டோவோ இருந்தோ போ, மறுபடியும் எடுத்துட்டு வா, அவன் டைம் வரும்போது மறுபடியும் ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டி விஸ்ராந்தியா இருப்பார். பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவர் விஸ்ராந்தியா
பாற்கடல்ல படுத்திருந்திருப்பார். மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதி குஹ்யோ கபீரோ கஹனோ குப்த சக்கரகதாதர. மற்றதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.